ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஃபீஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அன் அமேசிங் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, பர்கர். இது வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட் அசம்பிளிங் தான் ரொம்ப முக்கியம். லைக் ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து எம்மிஸ் சிக்கன் பர்கர் பேட்டி. கோத்ரேஜோட எம்மிஸ் சிக்கன் பர்கர் பேட்டி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதில் 10 பேட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த பேக்கில். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டிஸு. பர்கர் இதை வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தவாவில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது இது ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இது ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சிங்கன்னா தான் ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஒரு போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பேட்டிஸ். இது ஆக்சுவலி ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள்ஸ் கூட எதுவுமே ஆட் பண்ணல. லைக் ஆனியன், டொமேட்டோ, லெட்யூஸ் லீஸு, சீஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ப்ளெயினாக வந்து சிக்கன் பேட்டிஸ் மட்டும் வச்சுட்டு தான் இந்த பர்கர் பண்ண போகிறேன். இந்த பேட்டிஸை நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இமீடியட்டாக ஏதாவது ஸ்நாக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி சிசிலிங்காக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். 1 by 1 எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். இது ஆக்சுவலி ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க இந்த டைப் ஆஃப் இது. வந்து பேட்டிஸ் மட்டும் வாங்கினா போதும், அண்ட் பர்கர் பண்ணும் வந்து கடையில் வாங்கிட்டால் நம்மளுக்கு இமீடியட்டாக பர்கர் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக ஒரு பர்கர் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் 175 rupees வருது. அண்ட் இது வீட்லேயே நம்ம பண்ணுறோன்னா வந்து ஆக்சுவலி ரொம்பவே சீப்பாக தான் முடியும். அண்ட் நிறைய பர்கர் கூட சாப்பிட முடியும். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். லைக் இது வந்து 220 something அந்த ரேஞ்ச் தான் வருது அந்த பேட்டிஸு. அண்ட் இந்த வந்து கோத்ரேஜ் பர்கர் பன் வாங்கியிருக்கேன், அது ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 25 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ வந்து இது நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இது ரொம்பவே பிடிக்கும். பர்கர்ஸ்லாம் வீட்டில் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பர்கர் பன் வந்து லைட்டாக சூடானதுமே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ வந்து ஜஸ்ட்டு சாஸ் அப்ளை பண்ணது தான். மஸ்டர்ட் சாஸ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து ஒரு மயனீஸ் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் அப்ளை பண்ணலாம். இங்கே நான் யூஸ் பண்ணது வந்து தந்தூரி மயனீஸ். ஃபுல்லாக இந்த பர்கர் பன் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்படி அப்ளை பண்ணிப்போங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு வேணும்னா வந்து அந்த ஆனியன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே சீஸ் அப்புறம் லெட்யூஸ் லீஸ் இதெல்லாம் வந்து இது மேலே வைக்கிறதுக்கு பன் மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ டொமேட்டோ சாஸையும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ இதில் நான் எதுவுமே முதல்ல சொன்ன மாதிரி வேறு எந்த வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணாதனால இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பர்கரோட அந்த பேட்டிஸ் சிக்கன் பேட்டிஸை வந்து எடுத்து வச்சிடலாம். எஸ் நல்லா கவர் பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதாங்க உங்களோட சிக்கன் பர்கர் ரெடி. இதை வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாக பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது பசங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள்.